ஆ எவ்வளோ சில பேட்டி நான் ஜவகர் ஜம் ஜாலியாக வந்தாச்சு இந்த வீட்டில் இருக்கவங்கள என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அதாவது என்னதுன்னா சின்ன வயசில் இருக்கும்போது வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னாங்க வளர்ந்ததுக்கப்புறம் டெய் வெளியே போய் வேலை தேடி சம்பாதி அப்படின்னாங்க சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு விட்டாச்சு சின்ன வயசில் இருக்கும்போது தம்பி சாப்பிட்றா தம்பி சாப்பிட்றா அப்படின்னு கேஞ்சினாங்க நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் சாப்பாடு கேட்டால் போய் போட்டு தின்னு அப்படின்றாங்க இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய பேர் தூக்கி வச்சுக்குவாங்க இப்போ தூக்கவும் முடியாது ஏன்னா கொஞ்சம் வெயிட் போட்டாச்சு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதுலேருந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு இது கிடச்சிச்சு என்னென்னா குழந்தையாக இருக்கும்போது நம்ம சந்தோஷமாக இருக்கும் ஸோ குழந்தையாக இருக்கும்போது சந்தோஷமாக இருக்குது இன்னொரு வழியை நான் சொல்கிறேன் அது நம்ம ஷோ பார்க்கறது தயவு செஞ்சு டெய்லி காலையில் பார்த்துருங்க ஸோ வெல்கம் டு த ஷோ குட்டி பிசாசு இந்த குழந்தைகளில் வந்து நிறைய கேட்டகிரிஸ் இருக்காங்க ஆனால் வந்து நான் சொல்ல போகிற கேட்டகிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்த ஒன்று பண்ணிட்டேனா ஐயோ நீ பண்ணிட்டியா அப்போ நான் அதை பண்ணியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு நிறைய விஷயம் பண்ணுவாங்க அப்படி பண்ணக்கூடாது அப்படி மீறி பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே புரியும் நாங்கள்லாம் சர்க்கஸ்லேயே சாகசம் படைச்சவங்கிறா ஐயோ அம்மா ஆத்தாடி நீங்கள் சர்க்கஸ்லேயே சாகசம் படிக்கல சாக்கடையில் விழுந்துட்டீங்க அது உங்களுக்கு ஏன் அப்படி போட்டி போட்டு ஏன் பண்ணணும் போட்டி போறாமல் வேண்டாம்மை குழந்தாய் நம்மளால் பண்ண முடியாத ஒரு விஷயத்த நம்ம கூட போகிறத பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் கவனம்லாம் மேலே திரும்பிடும் அப்போ அவன் மேலே வரும் பாருங்க ஒரு கோபம் அந்த கோபத்தோட வெளிப்பாடு இப்படி தான் இருக்கும் ஓ வீட்டில் எல்லாம் ஏன்னா உம்ம கந்தி போயிட்டா இப்போது பாராடா என் ராஜதந்திரி ஐயோ அப்பா ஐயோ அப்பா புரியப்பா தம்பி அண்ணன் வந்து ஒன்று ஓவரை பண்ணிட்டாப்ல அது நல்லா இருக்குன்னு நாலு பேர் சொன்னாங்கன்னா நீ சந்தோஷப்படணும் அதுக்காண்டி குளித்தோடனேனா நீ அதில் விழுந்துருவேன் விழுந்துட்டியா தேவையா கடைசியில் ஐயோ அப்பான்னு வர என் தம்பி கூட இப்படி தான் பண்ணுவேன் என்ன பண்ணுறது தம்பியை நல்லே டாச்சது ஐயோயோ ஒன்றும் கட் பண்ணலையா பொதுவாகவே சின்ன குழந்தைகிட்ட நம்ம ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தோன்னா அதை ரெண்டாம் மூணாக அப்புறம் அப்புறந்தே நம்ம கையில் கொடுப்பாங்க அப்படி இருக்கு அவங்ககிட்ட போய் நீ வந்து ஒரு காஸ்ட்லியான பொருள் கொடுத்தா இப்படி தான் பண்ணுவாங்க இதுக்கு வேறு தான் பபுள்ஸு ஐயோ என்ன உடஞ்சிருச்சு ஆ இன்னும் ஆச்சரியமாக இருக்குது இங்கே வரல அப்பா ஊதுப்பா ஐயோ நான் சிவனேன்னு இருந்தேன் எங்கள் அப்பையும் கேட்கவே மாட்டேறோம் ஓ இது ஃபுல்லாக உங்கள் அப்பா தப்பு ஸ்கெச்சாக இருந்தாலும் போட்டேன் அப்போ தப்பு எதுவும் கிடையாது நீ ஏன் அந்த பொருளை உடச்ச நியாயம் போனேன்னா அடித்து வளர்க்கணும் அப்பா சொல்லு வீட்டில் அந்தமையிலாக இருந்தால் கண்டிப்பாக சண்டை வரும் சண்டே நம்ம கூட ஜாலியாக சொல்லுவான் டபிள்யூ டபுள்யூஷ் நடந்துருச்சு நேற்று எங்கே எங்க தப்பிக்கும் அப்படினு சொல்லி நிறைய சொல்லுவாங்க ஆனால் இங்கே உண்மையாகவே டபுள்யூ டபுள்யூஷ் நடந்துருச்சுங்க நைன் பார்த்துட்டு நாங்கள் பாடுறா சரியான ஐடியா இருக்குது ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா பரவாயில்ல இந்த வயசில் சிக்ஸ் ஒன் நைன்லாம் தெரிஞ்சு இந்த சின்ன குழந்தைகளை தனியாக விட்டாலே வந்து ஒரு பஞ்சாயத்தை ரெடி பண்ணிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம தான் இல்லை சாதி நீ பேரண்ட்ஸானே நீங்கள் தான் வந்து போய் பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அதனால் அப்பப்போ அந்த சின்ன பையன் மேலே கன்று வச்சுக்கோங்க இப்படி போய் மாட்டிக்கிறாங்க ஓ எவ்வளோ ஐஸு சாப்பிட்டு பார்ப்போம் என்ன உப்பு கீது நான் சொல்லலை தனியாக விட்டால் இப்படி தான் நடக்கும் வெள்ளையாக இருக்கிறதுலாம் ஐஸ்கிரீம்னு நினச்சி எப்படி வாய வச்சா பார்த்தீங்களா ஐயோ கொஞ்சமாக கொஞ்சம் கூட இருந்த குழந்தைகளோட இப்போ இருக்க சின்ன குழந்தைலாம் வந்து டெக்னாலஜி நிறையா வளர்ந்தனாலே என்னவோ இவங்க வளர்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கற்று வச்சுக்கிறாங்க ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கான் பாருங்கள் அது நீங்களே பாருங்கள் காடுகளே அம்மா மூக்கில் அடியும் விழுந்துருச்சே பார்த்தீங்களா டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னு சொன்னேன் மூக்கில் அடி வாங்கினதெல்லாம் வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணுறாங்க ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்கல்ல இப்போ வந்து இந்த ப்ரேங்க் வீடியோஸ்லாம் வந்து பயங்கரமாக ட்ரெண்டில் போயிட்டுருக்கு ஆனால் வந்துட்டு குழந்தைங்க வரைக்கும் இது ரீச் ஆயிருக்கு அப்படின்றது எனக்கு இந்த வீடியோ பார்த்துக்க பார்த்து தான் தெரிஞ்சிச்சு நான் இறந்துட்டேன் பயப்படாங்க பிராங்க் பண்ணேன் இது பிராங்கா இது பிராங்கா என்னடா அது செத்து செத்து விளாட்டு ஆ அந்த தாய் எந்த எவ்வளோ பதற நாங்கள் பார்த்தியா இல்லையா பிராங்க்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க அது உனக்கு வேறு தெரிஞ்சிருச்சு ஓவராக பண்ணுறேன்னு இது சின்ன பசங்க இருக்காங்க அவங்களோட அட்டகாசம் தாங்கவே முடியாதுங்க வீட்டில் வந்து ஒரு இடத்துல சும்மா உட்கார கூட விட மாட்டாங்க ஏன்னா ஏன் தெரியுமா நம்ம ஏதாவது ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படி அந்த நிமிஷம் உட்காந்துருப்போம் அப்போதான் வந்து துண்டு தூக்கி தலைய போட்டுக்கிட்டு இல்லை ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு அப்படி சுற்றுவாங்க சத மாதிரி அடி வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்புறம் வைத்திய யாரு நம்ம தானே பார்க்கணும் எங்கே போகுதோ வானோ அம்மா சுத்துதா சுத்து பூமி ஆனாடி உன் எனக்கு பிடிச்ச விஷயமே என்ன தெரியுமா இந்த அடி விழுந்ததெல்லாம் கூட ஒரு ஓரம் வச்சுட்டு அந்த அடி வாங்கினோடனே டக்குன்னு பாட்டை மாத்தினேன் பார்த்தியா எங்கே போகுதோ வாணமா அடி விழுந்தோன்னே சுற்றுதே சுற்றுதே தலை சுற்றுதான் ஐயோ ஐயோ ஏன்டா தான் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கே மனசு ரொம்ப நெருடல் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா கடலோரமாக ஜாலியாக இருந்த பாப்பா ஒரு சின்ன ஒரு இதில் கீழே ஒழுங்கு தெரிஞ்சிச்சு அதை பார்த்தோன்னே எனக்கே கண்ணீர் மலுவாயிடுச்சி நீங்களும் பாருங்கள் கடலோரமாக வாங்கியே காட்டி ஐயோ தள்ளி பிடிச்ச போட்டு முதல்ல சோகமாக தான் இருந்துச்சு எனக்கும் ஆனால் அந்த வார்த்தை கடலோரம் வாங்கிய காட்டா தள்ளி விட்டுருச்சே போட்டு ரைமிங்கு கீழே ஒழுங்கு போகிறப்போ கூட அது கேட்குது உங்கள் அம்மா இல்லைன்னா நீ தண்ணிக்குள்ளே விழுந்துருப்பேன் அது தெரியுமா உனக்கே ஹியூமர் செஞ்சு அம்மா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அண்ணன் இந்த போட்டி போகிற சண்டை எல்லாமே இருக்கும் இங்கே கூட அப்படி தான் ஒருத்தர் போட்டிக்கு நான் அதை பண்ணியே தீர்வேன் உனே காண்டேத்தையும் ஆவேன் அப்படின்னு பண்ணால் அப்படி பாவம் அவர் என்ன ஆனார்னு நீங்கள் பாருங்கள் நாங்களும் இந்த மாதிரி உட்காந்துருவான் எப்படி ஆடுறேன் பார்த்தியா ஐயோ அப்பா அம்மா ஐயோ ஐயோ சிரிச்சு சமாளிச்சிட வேண்டியதான் டே 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 நீ கீழே விழுந்ததுக்கப்புறம் சிரித்து சமாளித்ததெல்லாம் கூட நான் விட்டுருவேண்டா ஆனால் அந்த சின்ன குழந்தைகிட்ட போய் நீ போட்டி போகிற பார்த்துக்க பத்தியா சரி விடு நீ குழந்த தானே நான் கூட குழந்தையா இருக்கும்போது மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் ஐயோ மாட்டிக்கிட்டோமே ஐயோ வண்டிங்களா இல்லை இல்லை அதாவது என்னன்னா பாட்டு நல்லாயிருச்சு ட்ரெண்டு வேலை ஆயிடுச்சா அப்படியே ரசிகர்கள்லாம் வேற என்ன பண்ணிட்டாங்க நீ கண்டிப்பாக அந்த பாட்டுக்கு நீங்கள் ஆடி ரீல்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி கெஞ்ச சரி ரசிகர்கள் பிரச்சனை மறுக்க முடியாதுல்ல நம்பற மாதிரியே இல்லையோ சரி ஓகே விடுங்க இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோஸ் எல்லாம் பயங்கர ஜாலியாக இருக்கும்ன்ற நம்பிக்கையோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு இதே மாதிரி நாளைக்கு காலையில் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் இருந்து உத்தரவு வாங்கிக்கிறது நான் உங்கள் ஜவஹர் டாடா பாய் பாய்மத்தி மத்தி பூ Halamat mati bu. <im>